ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே, அதாவது பேலஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு, ஸோ நம்ம செகண்ட் ஹீரோ அதாவது செகண்ட் பிரின்ஸ் கூட வெளியே வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு செகண்ட் பிரின்ஸ் கூட வெளியே வந்தது ரொம்ப பிடிச்சிக்க போல இருக்குது. ஸோ செகண்ட் பிரின்ஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறான். ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கேமிங் சென்டர்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு செகண்ட் பிரின்ஸோட ஹீரோடைய ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ செகண்ட் பிரின்ஸுன்றதோட செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் ஹீரோடைய ஹீரோடைய ஆட்டிடியூட்லாம் பிடிச்சி போயிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே சாப்பிடலாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டே என்னமோ ஒன்று சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் செம்மையாக ஷாக் ஆகிட்டே இப்போ அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே பேலஸ்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரக்கோல. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம செகண்ட் பிரின்ஸு, நான் உனக்கு கொஞ்சம் காசு தரேன், அதாவது வந்துட்டு நீ உன்னோட வீட்டை வாங்கணும்னு நினைக்கிற பற்றியா, அதோடைய அந்த பாதி காசை நான் உனக்கு கொடுத்துறேன், ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீ செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே செகண்ட் பிரின்ஸ் கொடுத்த கையில் அந்த செக்கை வச்சுக்கிட்டு தாத்தாவுடைய ரூமுக்கு என்ட்ரி ஆகிறாங்க. ஹீரோயின் இப்போ தாத்தா கிட்டே வந்தவொடனே இப்போ தாத்தாவை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட் பிரின்ஸை மேரேஜ் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொன்னோடனே தாத்தாவுக்கு ஷாக் கலந்த ஒரு அதிர்ச்சி. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. என்னம்மா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா, நீ ஃபஸ்ட்டு பிரின்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறியா, நீ அப்போ இங்கே பேலஸில் இருக்கியான்னு கேட்க நம்ம ஹீரோயின் அதுக்கு மட்டும் எதுவும் ஆன்சர்ஸ் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பிரின்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நீ அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக மனசு மாறுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த ஹெட் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட்டுக்கு சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்கன்றாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதனால சொன்னாங்கன்றது தெரியல, ஆனால் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசனையிலே உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி யோசனையிலே இருக்க இங்கே தாத்தா ரொம்ப சந்தோஷமாக உங்கள் என்கேஜ்மெண்ட்டை இங்கே வச்சுக்கலாம் அங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள இப்போ நம்ம ஹீரோயின் அந்த செக் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸ் கொடுத்தா அந்த செக்கை, அதில் ஆக்சுவலி என்னென்னா 2 கோடி ரூபாய் இருக்குது. தாத்தா இந்த காசு உனக்கு ஏதுமான்னு கேட்க ஹீரோயின் நான் இந்த காசை திருடல, தப்பான வழியிலேருந்து வரல, ஆனால் இது உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த செக்கை வாங்கிக்கோங்க அந்த வீட்டுக்காக, மீதி காசை நான் உங்களுக்கு அப்புறமா தரணுன்னே தாத்தா என்ன சொல்கிறாங்க, என்னம்மா நீ மறந்துட்டியா, இந்த காசை கொடுக்கலன்னா தானே நீ வந்துட்டு ஃபஸ்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன், அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு இது நீங்கள் முதல்ல வாங்குங்களேன், ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய காதலுன்றது வேற, நான் என்னோட அம்மா அப்பாவுக்கு வீட்டை வாங்கி கொடுக்கணுன்றது நினைக்கிறது வேற, அதனால நீங்கள் இந்த காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல தாத்தாவுக்கு நம்ம ஹீரோயினோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, என்னோட பேத்தி இவ்வளோ தூரம் நல்லா மெச்சூராக இருக்காளே, அவளோட மெச்சூரிட்டிக்கு நான் தலை வணங்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே நம்ம ஃபோர்த்து பிரின்ஸ் ஹீரோயினோட ரூமை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே வர மேட் கிட்டே எங்கள் ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்க அவங்களா ஸ்டீமிங் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் நம்ம ஹீரோயின் எதுக்காக தாத்தா கிட்டே அந்த மாதிரி சொன்னாங்கன்றதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அவன் எதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பானா, ஏன்னா ஹீரோவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேலஸில் இருக்க பிடிக்காது, அவன் எப்படி இருந்தாலும் இந்த பேலஸை விட்டு வெளியே போகணும்னு தான் ஆசைப்படுவான், அப்போ கண்டிப்பாக அவன் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டான், அதை வச்சு தாத்தா கூட எப்படியா இருந்தாலும் சண்டை போடுவான், அப்படி சண்டை போட்டான் அப்படின்னா எங்களுக்கும் அதாவது மீதி இருக்க நாங்கள் 3 பிரின்ஸ்க்குமே வந்துட்டு எங்களுக்கு இந்த பேலஸில் இருக்க பிடிக்கல, அதனால் அவனை சாக்கா வச்சு நாங்களும் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிடுற. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ண. இப்போ ஸ்ட்ரீமிங் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஃபோர்த்து ஹீரோவுக்கு செம்ம பெரிய ஷாக்கு. ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க, ஓடி போய் இவன் ஹீரோவை கூட்டிகிட்டு வர ஹீரோயினை அப்படியே டாக்டர் எல்லாம் செக் பண்ணிகிட்டே வெளியே வராங்க. ஆக்சுவலி வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை பிபி அதிகமாகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, அதனால தான் அப்படின்னு ஹீரோவுக்கும் நம்ம ஃபோர்த்து பிரின்ஸ்க்கும் அப்படி என்ன விஷயத்தை நினச்சி இவ குழம்பி போயிருப்பா, ஸ்டீமிங் ரூம்லேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்த்து பிரின்ஸ் கவலைப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத போ, நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை போயிட்டு டச் பண்ணி பார்க்குறாங்க. ஜுரம் ஏதாவது அடிக்குதான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் இவளுக்கு என்ன ஆனால் என்ன, இவளை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ கேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு எந்திரிக்க, ஆ எங்கே இருக்க நீ வந்துட்டு தங்க கூண்டுக்குள்ளே தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓ நான் இன்னும் பேலஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட டேப்லெட் போட்டுக்கோ, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, நீ ஏன் ஸ்ட்ரீமிங் ரூம்லேயே மயக்க போட்டு விழுந்துட்ட, என்ன நினச்சி நீ இந்த மாதிரி மயக்க போட்டு விழுந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா ஹீரோ என்ன இவ்வளோ அக்கறையாக நம்ம பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட மொத்த உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி தாத்தா கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு சம சிரிப்பாக வருது, பொய்யெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளை பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுக்கிட்டு ஹீரோயினை பற்றி இப்போ உடனே கத்த ஆரம்பிச்சுனா, ஹே என்ன சொல்கிற உண்மையாக சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு, நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரி பிளான்லாம் போட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பேலஸை விட்டு வெளியே போயிடுவேன், அப்புறம் எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை ஏமாற்றி மாட்டி விட்ட தாத்தா கிட்டே அப்படின்னு ஹீரோயினும் ஆமாம் ஆமாம் நான் உன்னை மாட்டி தான் விட்டேன், நான் உன்னை ஏமாற்றி தான் வச்சேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன், இப்போ நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அதெல்லாம் சொல்லணும்னே
ஹீரோயின் நம்ம ஹீரோயின் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து நான் இந்த மாதிரி தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன், நீ எப்படி ஆனாலும் இந்த பேலஸை விட்டு வெளியே போகல, அப்போ நாங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போ அப்படின்னு. நம்ம ஹீரோ எல்லாரையுமேனா நீ யாரை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துறாங்க, ஏன்னா நம்ம செகண்ட் பிரின்ஸ் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாகிடு. இப்போ ஹீரோ அங்கேருந்து கத்திட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவான். இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே, பரவாயில்ல இருக்கட்டும், நான் இந்த பேரண்ட்ஸில் இருக்க விரும்பவே இல்லை, அதுக்காக எனக்கு செகண்ட் ஹீரோ ஹெல்ப் பண்ணா இல்லையா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நினச்சிட்டே இருக்கா. மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்துட்டு அந்த கஷ்டத்துலலாம் இருக்கிறப்ப ஹீரோயின் கூட இருந்திருப்பான் இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தனியாக நீனா அழுதுட்டு இருந்தப்ப அவனு தோல் கொடுத்தது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, ஐயோ இருந்தாலும் அவன் கொஞ்சம் நல்லவனாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் மறுநாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம நாலு பிரின்ஸ் படிக்கிற அதே ஸ்கூலில் நம்ம ஹீரோயினையும் தாத்தா சேர்த்து விட்டுட்டாங்க. ஹீரோயின் நான் பழைய ஸ்கூலுக்கே போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல, தாத்தா இல்லைம்மா நீ இப்போ ஒரு இளவரசி, அதனால் நீ வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு தான் போகணும், இளவரசிங்களாம் இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. இப்போ தாத்தா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு உன்னுடைய ஃபியான்சியாவை இதுக்கப்புறமா அவளுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ தான் அவளை பார்த்துக்கணும்னு. இப்போ உடனே ஃபோர்த்து பிரின்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான், என்ன தாத்தா சொல்கிறீங்க என்கேஜ்மெண்ட்டா, அப்போ நீங்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து பிரின்ஸ் கத்த. இங்கே நம்ம செகண்ட் பிரின்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு வியடாக வந்துட்டு, என்ன ப்ரோ மேரேஜா கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோக்கு மூஞ்செல்லாம் சுருங்கிடுது, இங்கே பாரு ஸ்கூலில் நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும், யாரையுமே வந்துட்டு புள்ளி பண்ணாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும், அப்படியும் இல்லாமல் நம்ம பசங்களை யாரும் புள்ளி பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கெத்தா அங்கேருந்து நடந்து போவேன். இப்போ ஃபோர்த்து பிரின்ஸ் ரொம்ப சோகமாக வந்து, நீங்கள் ஹீரோவை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்படியே நம்ம தேர்ட் பிரின்ஸை தான் காமிக்கிறாங்க, இவன் எப்பயாவது ஒரு தடவை தான் பேசுவாம்பல இருக்கு, உடனே டேய் பொண்ணுங்களே அந்த மாதிரி தான்டா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து பிரின்ஸை கூட்டிகிட்டு போவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்ஸோடைய ஆட்டிடியூட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ ஹீரோ கூட போகாமல் அவங்க கூட ஸ்கூலுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ செகண்ட் பிரின்ஸ் கிட்ட வந்து அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இப்போ நம்ம ஹீரோயின் செகண்ட் பிரின்ஸ் கிட்ட வந்து எனக்கு என்னமோ தப்பாக படுது, ஹீரோவோட வந்துட்டு கேரக்டர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம இந்த பிளானை வந்துட்டு ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல, செகண்ட் பிரின்ஸ் இங்கே பாருமா நீ இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், என்கிட்டருந்து காசை வாங்கியிருக்க, நீ இதை பண்ணலை அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் உனக்கு தான் சம்மந்தம், எனக்கு அதை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பிரின்ஸ் அங்கே வந்து போவேன். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வந்து நம்ம ஹீரோ கூட ஏறிக்கிறாங்க காரில், என்னென்னு பார்த்தா தாத்தா தான் சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ கூட தான் எங்கே போனாலும் வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக, ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா, என்னோட சுயநலத்துக்காக பாவம் நான் இவனை யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன என்னத்தையும் யோசிச்சு மறுபடியும் மயங்கி விழுந்துடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ சொல்றதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, ஐயோ ஒரு நல்லவனை போய் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டுமே நம்ம சுயநலத்துக்காக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஸ்கூலுமே வந்தது. இப்போ ஸ்கூலுக்கு வந்தவனே நம்ம ஹீரோயின் இறங்கி வராங்க, இறங்கி வந்தால் பிரின்ஸ்பலே வந்து நம்ம ஹீரோயினை வரவேற்கிறாங்க, என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு இளவரசி இல்லையா, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூலுமே வந்துட்டு தாத்தா தான் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது, அடையரே என்னடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்கே போனாலும் அந்த தாத்தா தான் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு வந்தான். ஹீரோயினுக்கு மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்குது, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பணிவிட பண்ணுறதுக்கு ஒரு பணிப்பெண் வேறு இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. பிரின்ஸ்பால் சார் பார்த்து, சார் இங்கே பாருங்க நான் நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நார்மலான ஒரு சேரே போடுங்களேன் ப்ளீஸ்னு சொல்ல, பிரின்ஸ்பாலும் சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நார்மலாக ஒரு சேர் போட, மற்ற பசங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து வெல்கம் பிரின்ஸ் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இது ஒரு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணாமல் என்னை பிரின்சஸ் பிரின்சஸ்ன்னு சொல்லியே இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களாம் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன். கிளாஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு லேப்டாப்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனியாக ஒரு நோட் புக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்காக, மற்ற பசங்களுக்குலாம் நார்மலான ஒரு புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெஸ்ட் வைக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு மிஸ்ஸே வந்து நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இதனால் இன்னும் கடுப்பாயிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அந்த மிஸ் கிட்ட, சார் இங்கே பாருங்க இந்த தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு எக்ஸாம் ஒழுங்காக எழுதலாம், நீங்கள் என்ன திட்டணும், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உடனே வந்துட்டு அங்கேருந்து பின்னாடி இந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அந்த பையனையே தூக்கி அலேக்கா கிளாஸ்லேருந்து வெளியே போட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது, தாத்தா கிட்ட வந்து தாத்தா என்ன தாத்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஸ்கூலிங்கே எனக்கு அனுபவிக்க விடுங்க, ஸ்கூலிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் வரும் அப்படின்னோன்னே, பிரின்சஸ் இந்த மாதிரி தான் பிரின்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் செக்ரட்டரி சொல்ல, டே வாய மூடுறா நான் உங்ககிட்ட பேசல, டே சொட்ட தலையா தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே, தாத்தா சரி சரி கடுப்பாவாதமா, இப்போ என்ன நீ ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணும் அவ்வளோதானே, சரி நீ நார்மலாகவே இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பிங்கி ப்ராமிஸ் தாத்தா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பிங்கி ப்ராமிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அப்படியே நார்மல் ஆகிறாங்க. அப்பாடா சந்தோஷண்டா சாமின்னு சொல்லிட்டு மறுநாள் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளாஸ் ரூமில் என்ட்ரி ஆக, ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாகிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டான். ஆனால் பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசவே
மாட்டேன்றாங்க. ஏன்னா ஹீரோயின் ஒரு பிரின்சஸ்ன்றதுனால எல்லாருமே நம்ம ஹீரோயினை இதோ மான்ஸ்டரை பார்க்குற மாதிரி வியர்டா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஐயோ யாராவது வந்து எங்கிட்ட பேசுங்களேன், நான் யார் கூடயாவது ஃப்ரெண்டா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத லைஃப் என்ன லைஃப் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்போ அங்கே நிறைய பேர் வந்து பேசுறாங்க, பட் ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் நான் அவங்க நினைச்சிட்டு போனா சாரி பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பேச போயிடறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. இதுல நம்ம ஹீரோயின் கூட படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க தானா வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்க, ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஹே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு சின்ன இயரிங் மாதிரி இருக்கு. சரி வாங்க நான் வந்துட்டு ஹீரோ கூட உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து யார் இவங்க அப்படின்னு கேட்க, இவங்களாம் என்னோட கிளாஸ்மேட், அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ எடுத்தவொடனே ஹீரோயினை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இப்போ ஹீரோ என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் உன் கையில் என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இதுவா இவங்க எனக்கு கொடுத்த இயரிங்ஸ் அப்படின்னோடனே ஹீரோ அந்த இயரிங்கை பார்த்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட போயிட்டு என்ன உங்களுக்கு பேலஸ்லேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அதுக்காக தான் இவங்ககிட்ட பழகுறீங்களா அப்படின்னு எடுத்தோன்னே இப்படி கேட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஏன் என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுற, ஒழுங்காக ஓடிடுறா இங்கேருந்து, உனக்கு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை கத்த, ஹீரோ வந்துட்டு யாரையோ கத்தான்னு நினச்சிட்டு அவன் மாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கப்ப ஹீரோயின் சாரிப்பா அவன் ஏதோ மூட் அப்செட்டில் இருக்காமல் இருக்கா, அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டான், சாரி சாரின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்க. இப்போ அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் விடு விடு பரவாயில்ல அவன் எப்பயுமே இந்த மாதிரி தான், யார் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பேசுவான், அவன் எந்த பொண்ணுங்க கிட்டையும் வந்துட்டு நல்லபடியாக பேச மாட்டான், பொண்ணுங்கன்னு கிடையாது பசங்க கிட்டையும் அவன் பேச மாட்டான், இதனால தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் கிடையாது, ஸ்கூலில் அவன் மட்டும் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஆடிட்டு இருக்கதை பார்த்து அவர் வந்து அவரே வந்துட்டு இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி. உடனே இப்போ ஹீரோ மறுபடியும் வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க, சச்சா நான் ஏன் இவ கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்க்குறேன், ஐயோ என்ன எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது, இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் வருது, எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோட வாய் தான் அந்த மாதிரி சொல்லுது, ஆனால் மனசு அந்த மாதிரி நினைக்கல போல இருக்கு. ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டே டொபுகடின்னு விழுந்துற. இப்போ ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க பிரின்ஸ், நம்ம இதுக்கப்புறம் நான் பிரின்சஸ்க்கு நான் டான்ஸ் சொல்லி தர மாதிரி இல்லை, எனக்கே மறந்து போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் கடுப்பாய் அவங்க சப்பலை எடுத்து உடனே எடுத்து வீசுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த சப்பலை எடுத்து வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் என்னடா இது நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரி என்ன வந்துட்டு நடத்துங்கடா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு பிரின்சஸ்னா டான்ஸ்லாம் கற்றுப்பாங்க, அதுக்காக தான் உன்னை தாத்தா டான்ஸ் கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின், ஐயோ எனக்கு டான்ஸ்லாம் வரவே வராது தெரியுமா, நான் சின்ன வயசில் வெல்கம் டான்ஸ் கூட ஆனதில்லை என்னோட ஸ்கூலில் நானே, சரிவா நானே உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவே ஹீரோயினோட சப்பல் போட்டு விட. இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஆகுது, ஹீரோயினோட காலில் சப்பல் போட்டு விட்டோன்னே ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்க, நம்ம ஹீரோ சரிவான்னு சொல்லிட்டு அவனோட கையை கொடுக்க, ஹீரோயின் தயங்கிக்கிட்டே அவங்களோட கையை கொடுக்க. இப்போ நம்ம ஹீரோ இமேஜினேஷனில் நினச்சி பார்த்த மாதிரி உண்மையாகவே நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஐயோ என்ன இப்போ தான் நம்ம இமேஜினேஷனில் நினச்சி பார்த்தோம், இவ கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இப்போ உண்மையாகவே டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க, அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் சோர்வாயிடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்ப இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட மெல்லமாக கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே யாரும் கிடையாது, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, உனக்கு அவங்களுக்கு ஏதாவது சண்டையான்னு கேட்க, ஹீரோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டா மட்டும் என்ன, இப்போ ஃப்ரெண்ட்ஸால நமக்கு தான் எப்பயுமே பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத லைஃப்லாம் ஒரு லைஃபா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே சொல்லி தீர்க்க முடியும்னு, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸால நமக்கும் பிரச்சனை அவங்களோட லைஃப்க்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கா. அப்படியே மறுபடியும் ரெண்டு பேருமே டான்ஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் பாலஸ்ல நின்று ரொம்ப யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்துட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோர்த்து பிரின்ஸ் அங்கே வந்துட்டு என்ன நீங்கள் டென்னிஸ் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, அதுவாக என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் அவங்க வரேன்னு சொன்னாங்க டென்னிஸ் விளையாட என் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக ஃபோர்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்ல, அப்படியே நம்ம ஃபோர்த்து பிரின்ஸ் நானும் விளையாட வரவான்னு கேட்க, அவங்க பொண்ணுங்க அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ கார்லேருந்து அந்த பொண்ணுங்க இறங்குறாங்க, பார்த்தா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கு. நம்ம ஃபோர்த்து பிரின்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன இவங்க ஏதோ வந்துட்டு டென்னிஸ் விளையாட வரேன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன இவங்களோட ட்ரெஸ்லாம் இப்படி இருக்குன்னொன்னே யாருக்கு தெரியும், காரில் கூட தான் அவங்க ட்ரெஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பொண்ணுங்க கூட அந்த பொண்ணுங்களுடைய அப்பா அம்மாவும் அங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கு. ஸோ அப்படியே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமாக வந்துட்டு செவத்துல ஓரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க இவங்க உன்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா எதுக்காக அங்கே வந்திருக்காங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிட்டு பேலஸ்க்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சு தாத்தா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்காங்க. இப்போ ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்து நான் தான் சொன்னேன் இல்லை உன்னை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு என்னமோ அவங்களும் அவங்க வந்துட்டு உண்மையாக அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்ச மாதிரி தெரியலன்னொன்னே நம்ம ஹீரோயின் அப்பயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்காம இல்லை இல்லை தாத்தா இங்கே இருந்தார் அதனால அவங்க பேசிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னோடனே இப்போ உடனே அந்த காரில் போட்டிருக்கோம் அந்த இயரிங்கை பார்த்துட்டு இங்கே பாரு இந்த இயரிங் ரொம்ப சீப்பான இயரிங்கு அவங்க உன்னை ஏமாத்துறாங்க, ஆக்சுவலி உன்னை ஒரு
பகடக்காயா தான் யூஸ் பண்றாங்க இந்த பேலஸ்க்குள்ள நுழையிறதுக்காக, தாத்தாவுடைய ஹெல்ப்புக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஒரு சீப்பான இயரிங் மயங்கிட்டா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வருது. இங்க தாத்தாவுக்குமே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுடைய அந்த கைண்ட் ஹார்ட்டட வச்சு இந்த பொண்ணுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவுக்குமே புரியுது. இதெல்லாம் நினைச்சு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயின் என்ன இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா, இதனாலதான் இவளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு இந்த அரண்மனையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் செக்ரட்டரி ஆமா ஹீரோயின் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோயினுக்குமே ரொம்பவும் கோவம் வருது. பட் ஹீரோ சொன்னதே நினைச்சு நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இங்க தாத்தாவும் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் கோவத்துல அந்த காதுல போட்டிருந்தா அந்த இயரிங்ஸ கழட்டி தூரமா தூக்கி வீசி எரிஞ்சிடறாங்க. ஓகே அப்ப வந்துட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சது அவங்க இதுக்காக தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இதெல்லாம் பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ள வர இப்ப உடனே நம்ம ஹீரோ நானா சொன்னல அப்படின்னு சொன்னோட இப்ப ஹீரோயின் சரி விடு இப்ப என்ன இப்ப அப்படின்னு சொல்ல, அத இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு பேலஸ்ல இருக்கவங்க யாருக்குமே வந்துட்டு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கவே கிடைக்காது, நூத்துல ஒரு ஆள் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க, இன்னொன்னு பணக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவறதுக்கே அவங்களோட பணத்துக்காகவும் பிளஸ் வந்துட்டு ஏதாவது அவங்க லைஃப்ல ஒரு நல்லது நடந்துரும் இவங்களால அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கோன்னே ஹீரோயின்க்கு இன்னும் கோவம் வந்தது. இதுக்காக தான் நான் பேலஸ்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு என்ன பண்றது நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி உன்னோட உனக்குன்னு சொல்லிட்டு யாருமே ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான் யாரு சொன்னா எனக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு தான் அவன் என்னோட உயிர் நண்பன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்னா ரொம்பவும் உயிர். ஆக்சுவலி ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹாபி மாதிரி தான் அந்த ரன்னிங், ஆனா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அந்த ரன்னிங் தான் லைஃபே. அந்த ரன்னிங்ல வந்துட்டு ஸ்டேட் காம்படிஷன்ல வந்துட்டு வின் பண்ணி ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு கோட்டாவில் ஒரு ஜாப் ஒன்று வாங்கணும்னு தான் அவனோட ஃப்ரெண்டோட ஆசையே. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் காம்படிஷனும் வருது, நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வேணும்னே ஹீரோவை முன்னுக்கு தள்ளி விட்டு நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க விட்டுறான். அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்ப புரியல. ஆனா அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவுடைய சந்தோஷத்தை நினைச்சு அதாவது வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படாம அவன் மாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி இப்ப நம்ம ஹீரோவே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அதாவது என்ன ஆச்சு எதுக்காக என்கிட்ட நீ பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்துட்டு அதாவது அரச அதாவது இந்த மாதிரி பெரிய பேலஸ்ல இருக்க பசங்க எல்லாம் தோத்துற கூடாதுன்றதுக்காக இந்த தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் காசு எடுத்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தோக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோக்கும். ஆனா அது நார்மலா ஒரு ஹாபி தான், ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு அதுதானே லைஃப். ஸோ அதனால உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதுனாலதான் என்னோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என் கூட வந்துட்டு அப்ப வந்துட்டு கோச்சிட்டு போனோம் தான் அதுக்கப்புறமா என் கூட அவன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னேன். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. ஓ இதனால தான் சொன்னியா நமக்குமே பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்குமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. ஓகே ஓகே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோடைய இந்த அந்த ஒரு நல்ல மனசை பார்த்து நினைச்சுக்கிட்டு நம்ம இவனை தப்பா நினைச்சிட்டோமோ இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் நம்ம இவனை தேவையில்லாம நம்மளுடைய சுயநலத்துக்காக இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோமேனு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ நினைச்சு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ரூம்ல உட்காந்து. இதனால மறுநாள் என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம செகண்ட் பிரின்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம தாத்தா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப செகண்ட் பிரின்ஸ் ஒரு குண்டை தூக்கி போறான். என்னன்னா நீ என்கிட்ட ஒரு வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு தான் 2 கோடி ரூபாய் காசு வாங்கினேன், நீ அந்த வேலை செய்யணும்னா அந்த 2 கோடி ரூபாய் காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்ற நீ அதை கேட்க மாட்டேன்னு நினைச்சு நான் அந்த காசை தாத்தா கிட்ட கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அந்த வேலையை செய்யறேன்னு சொன்ன 2 கோடி ரூபாய் நீ வாங்கின அப்ப நீ அந்த காசை கொடுத்துரு சரி அதெல்லாம் விடு உனக்கு என்ன ஹீரோக்கு ஹீரோ மேல திடீர்னு இவ்வளவு ஆக்குற நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல எனக்கு என்னமோ நீ அவனை லவ் பண்றேன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பிரின்ஸ் ஹீரோயின் கிட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆனு பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்தனா இவனுக்கு என்னன்னா நம்ம செகண்ட் பிரின்ஸ் கூட ஹீரோயின் ஊர் சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுறா. உடனே ஹீரோயினோட பேரு சொல்லி சச்சிவா நம்ம சீக்கிரமா போனோம் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போனோம்னே ஹீரோயினுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. உடனே வந்துட்டு செகண்ட் பிரின்ஸ் ஹீரோ கிட்ட வந்து என்ன ப்ரோ வெட்டிங் ட்ரெஸ்ஸா சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ முறைச்சுக்கிட்டே வரியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்த அப்படியே வெட்டிங் ட்ரெஸ் வாங்க தான் போறாங்க. நம்ம ஹீரோயின் ஹே உனக்கு இந்த வெட்டிங் இது பிடிக்கலன்னா நீ தாத்தா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே அந்த வெட்டிங் அந்த ஷாப்புக்குள்ள போவேன் அது ரொம்ப பெரிய ஷாப்பா இருக்கு. இப்ப தாத்தா இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான் இங்க பாரு தாத்தாவுடைய பேச்சை என்னால மீற முடியாது ஆனா நான் இந்த பேலஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வெளியே போவேன் ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் நீ நினைக்கவே நினைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயின் போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு வராங்க. அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஒரு மாதிரி பார்க்க அழகா தான் இருக்கு. நம்ம ஹீரோவுமே என்ன பொண்ணுடா இவ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கு.
இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட ஆட்டிடியூட்ல மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேவலமா இருக்கு, பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெஸ் அவுத்து போடு, அங்கங்க ரிப்பன் ரிப்பனா தொங்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்ற உண்மையா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ கேவலமா இருக்கு, போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்து போ பிச்சைக்காரி போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின்க்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு சரி சரி நான் போய் மாத்திட்டு வரேன் அப்படின்னு ஹீரோவும் சரி ஓகே நீ பேலஸ்க்கு போய் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஹீரோயின் ஹே இன்னைக்கு லீவ்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நீ எங்க போறியோ நானும் வரேனே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சரி நான் கூப்பிட்டு போறேன் ஆனா அந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நம்ம எங்க போறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம நடந்துதான் போறோம்னு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருங்க. அப்பாடி ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நடந்து போறோமேனு யோசிச்சுக்கிட்டே இருக்க இப்ப திடீர்னு நம்ம செகண்ட் பிரின்ஸ் சொல்லியிருப்பான் இல்லையா நீ அவனை லவ் பண்றியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஐயோ இல்ல இல்ல நான் இவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ டே வரியா இல்லையா நம்ம கார்ல போல நடந்துதான் போயிட்டு இருக்கோம் வரியா இல்லையா எனக்கு வேர்க்குது சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்த சே இன்னும் அரங்கண்டியா நம்ம போய் லவ் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பின்னாடி வர இப்ப ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அது என்ன அப்பார்ட்மெண்ட்னா நம்ம ஹீரோ பேலஸ்ல இருந்து வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பான். இந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் நான் வாங்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹே ரொம்ப நல்லா இருக்கு அம்மா நீ எப்ப பேலஸ்ல இருந்து வருவ அப்படின்னு சொல்லி அதாவது எப்ப பேலஸ்ல இருந்து நீ போவ அப்படின்னு கேட்டா ஹீரோ நான் என்னோட கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னே சரி ஓகே அப்ப நீ உன்னோட கிராஜுவேஷனை முடிச்சு என்ன ஜாப் பண்ண போறேன்னு கேட்க ஹீரோ அதுவா நான் சேல்ஸ் சேல்ஸ்ல இருக்க போறேன் அப்படின்னு இப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சேல்ஸ்ல இருந்தா மூஞ்சி ஃபுல்லா கரியை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நார்மலா ஒரு பையன் மாதிரி இருப்பானே அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்க நீ ஏன் சேல்ஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா ஹீரோ எனக்கு பிசினஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்கான அடிப்படையே சேல்ஸை பத்தி கத்துக்கிறது தான் அந்த சேல்ஸை கத்துக்கிட்டு நான் பிசினஸே மொத்தமா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப நம்ம ஹீரோடைய அழகுல மயங்கி நம்ம ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க இதோட இந்த பாட்டு முறியுது. எப்படி இருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க ப்ளீஸ் 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 லைக் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் வந்துட்டு சஜஷன் லிஸ்ட்லயே வரும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.